Hi everybody. Today now we are going to second standard EBS. First lesson for our wonderful body. நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு மிஷினா ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஒரு நம்ம செயல்படுது. நிறைய பார்ட்ஸ் இருக்கு நமக்கு, ஆனா எல்லாருக்கும் எல்லா பார்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்ஸ் பார்க்குது. சரியா? வெவ்வேறு வேலையை செய்யுது. ஓகேவா? இப்போ நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் வந்து டூ டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஒன்னு எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஒன்னு இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஒன்னு எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. ஆர்கன்ஸ்னா உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கன்ஸ்னா உறுப்புகள், ஆர்கன்ஸ்னா உறுப்புகள். சரி, அது டூ டைப்ஸ் வச்சிருக்காங்க. டூ டைப்ஸ் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் போகும். எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னா வி கேன் சீ தம், நம்மளால பார்க்க முடியும். நம்ம உடம்புல நம்ம உடலுக்குள்ள இன்னொருத்தவங்க பார்க்க முடியும், நம்மளாலையும் ஐடென்ட் பண்ண முடியும். அது எக்ஸாம்பிள் என்னன்னா ஐஸ், நோஸ், இயர்ஸ், மவுத், ஹேண்ட். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஏன்னா வெளியில் உள்ள பார்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்து இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா பாடி உள்ளே உள்ளது. வி கேனாட் சீ தம், நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஓகேவா? சம் எக்ஸாம்பிள் பிரைன், லங்ஸ், ஸ்டொமக், போன்ஸ் and muscles. Okay, இதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? இன்னைக்கு நம்ம லெசன் ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் பத்தி மட்டும் நம்ம லெசன் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்? பிரெயின். ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்? பிரெயின். பிரெயினோட விச் பிரெயின் வந்து இதா இருக்கும். ஓகேவா? பிரெயின் பத்தி இப்ப நம்ம லெசன் ரீட் பண்ணுவோம். பிரெயின் பி என்ன ஓகேவா? இந்த லங்ஸும் ஹார்ட் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா ஜெஸ்ட்ல. நம்ம
நம்மளுடைய லங்ஸும் ஹார்ட்டும் லங்ஸும் எந்த பிளேஸ்ல இருக்கா? ஜெஸ்டின். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ண போறோம்? ஸ்டோமக். அடுத்த பார்ட் என்னது? ஸ்டோமக். ஓகேவா? ஸ்டோமக் என்ன? ஸ்டோமக்கோட வேலை என்ன அப்படின்னா, ஸ்டோமக் ஸ்டோமக் எங்க இருக்குன்னா பிலோ ஜெஸ்ட், அதாவது ஜெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் ஸ்டோமக். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பேக், அதாவது பை போல இருக்கும் பாக்குறதுக்கு. சரியா? இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நம்மளுடைய சாப்பிட்ற ஃபுட்டு எங்கே போகுது அப்படின்னா ஸ்டோமக்கு தான் இதுதான் வரும். சரியா? இது வந்து என்ன பண்ணுறது வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? செரிக்க செய்யும். கைதா இதோடைய வேலை. ஓகேவா? அடுத்த பார்ட் என்னன்னா போன்ஸ். அடுத்த பார்ட் என்னது? போன்ஸ். போன்ஸ் அண்ட் மசில்ஸ். போன்ஸ் அண்ட் மசில்ஸ் அப்படின்னா போன்ஸ் எப்போ இருந்தால் இப்போ எல்லாரும் மிஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து, இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து என்ன செய்யணும், ப்ரிஷ் பண்ணுங்க. மிஸ் பண்ணும்போது ஒரு ஹார்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைங்களா, அது பே அதுக்கு தான் அதுதான் போன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹார்டாக தெரிகிற ஆப்ஜெக்ட் தான் என்ன தெரியும், போன்ஸு. அடுத்து சாஃப்டாக இருக்கிறது தான் மசில்ஸ். ஓகேவா? இப்போ ஹார்டாக ஹார்டாக இருக்கிறது தான் போன்ஸ். நம்ம உடம்பு ஃபுல்லாகவே என்ன இருக்குது, போன்ஸ் இருக்குது. ஹவு மெனி போன்ஸ் அப்படின்னா 206 போன்ஸ் இருக்கு. ஓகேவா? 206 போன்ஸ் இருக்கு. உடம்புல எவ்வளோ மோர் தென் 600 மசில்ஸ் இருக்கு. மோர் தென் 600 மசில்ஸ் இருக்கு. நம்ம பாடியை ஒரு ஷேப்பாகவும் சப்போர்ட்டாகவும் யார் வச்சுருக்காங்கன்னா அந்த போன்ஸும் மசில்ஸும் தான். நம்ம பாடி நம்ம உடம்புக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கணும்னா அதோடைய ஹெல்ப் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா போன்ஸும் மசில்ஸும் தான். ஓகேவா? நம்ம இவங்களுடைய ஒர்க்கும் இவங்க இருந்தால் மட்டும் நம்மளுடைய பாடி ஷேப்பாகவும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஒர்க் என்னன்னா இவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்ம ரன் பண்ணுறது, வாக் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய வேலை எந்த வேலை செய்யணும், சரி ஈட் பண்ணுறது, என்ன வேலை செய்யணும், நம்மளுடைய இவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் செய்ய முடியாது. அப்படிங்கிறப்ப இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்போ இவங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும், இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நம்ம என்ன செய்யணும்னா அதில் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும். ஹெல்த்தியான ஃபுட்டுன்னா என்ன சொல்லுவோம், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இது மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது, இது மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுடைய நம்மளுடைய போன்ஸும் மசில்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சம் எக்ஸசைஸ் டெய்லி செய்யும் பொழுதும் நம்மளுடைய போன்ஸும் மசில்ஸும் என்ன செய்யும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய எல்லா வேலையும் செய்ய முடியும். அடுத்து நம்ம அடுத்த பார்த்து என்ன பார்க்க போகிறோம்னா பொஷர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொஷர். ஓகேவா? பொஷர் மீன்ஸ் பொசிஷன். பொசிஷன் விச் வி சீட் ஸ்டாண்ட் அண்ட் வாக். வந்து நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் அதாவது நிற்கும் பொழுது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நேரம் நடப்பா எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய போன்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்து நேராக இருக்கும். இருந்தால் தான் அதனுடைய ஒர்க் வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லாட்டினா அது வந்து வளைஞ்சிடும். போன்ஸ் வந்து என்ன செய்யணும், வளைஞ்சிடும். அதுக்காண்டி தான் நடக்கும் பொழுது நேரம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் பொசிஷன் சொல்லுவோம், பொஷர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் பொசிஷன் சொல்லுவாங்க. இது அதாவது அப்படி நடக்கலைன்னா நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுன்னா வளைஞ்சிடும். இப்போ பார்க்கறதுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து திரும்பவும் பார்க்கலாம். சரியா? நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் பார்த்தோம். இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பிரெயின் பார்த்தோம். பிரெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து நம்ம என்ன வேலை செய்யணும்னாலும் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, பிரெயின் தான். உடனே இது செய்யணுன்றது யாருன்னா பிரெயின் தான். நம்மளுடைய திங்கி ஹேபிட்டுக்கும் யார் பிரெயின் பண்ண யூஸ் ஆகலன்னா பிரெயின். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹார்ட். ஹார்ட் என்ன செய்யறாங்க, ஹார்ட் வந்து நம்மளுடைய எல்லா பார்ட்டுக்கும் பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறது யாருன்னா ஹார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லங்ஸ். லங்ஸ் என்ன செய்யறாங்க, ப்ரீத் பண்ண வருவாங்க. ப்ரீத் பண்ண ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா லங்ஸ். ஓகேவா? அடுத்தது ஸ்டொமக். ஸ்டொமக்கோட வேலை என்ன, ஸ்டொமக்கோட வேலை நம்மளுடைய ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண வைக்கிறது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். போன்ஸ் அண்ட் மசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடி வந்து நம்மளுடைய பாடி வந்து சேஃபாக வச்சுக்கிறது, அதாவது சேஃப் வடிவம் கொடுக்குறது. சரியா? அடுத்தது என்ன செய்யணும்னா போன்ஸையும் மசில்ஸும் இந்த போன்ஸை வந்து எதுக்காக போன்ஸோட எதுக்காகும், ஃபிக்ஸ் ஆகிருந்தா மசில்ஸ். போன்ஸோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு மசில்ஸ். ஓகேவா? இது ஃபுல்லாக எது யார் கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கின். ஸ்கின் தான் நம்மளுடைய பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். சரியா? போன்ஸே மசில்ஸ் போலி வர கவர் ஆகிருக்குன்னா ஸ்கின் தான். ஓகேவா? இப்போ மசில்ஸ் போன்ஸ் மசில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்.
ஹோமர்க்கு ஃபில்லிங் தி ஃபிரான்ஸ் கொடுத்துருக்கோமா எல்லாருக்கும் நீங்க த டாஸ் ப்ரொடெக்ட் த பிரைன் பிரைனை யார் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரைட் போன்ஸ் அண்ட் செகண்ட் கொஸ்டின் போன்ஸ் அண்ட் டாஸ் கிவ் சேஃப் டு அவர் பாடி அதாவது போன்ஸ் யாரும் சேர்ந்து நமக்கு பாடியில் சேஃப் கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டாஸ் ஹவர்ஸ் த போன்ஸ் அண்ட் த மசில்ஸ் யார் போன்ஸ் அண்ட் மசில்ஸ் யார் கவர் பண்ணியிருக்காங்க அப்படியே உங்களுக்கு தெரியும் மிஸ் ஆன்சர்லேயே எடுத்து எழுதிடும் சரியா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மசில்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் டு த டாஷ் மசில்ஸ் வந்து யார் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேவா அப்போ டேஷ் கொடுத்துருக்கேன் மிஸ் எடுத்துடும் நீங்கள் நெக்ஸ்ட் ஒன் வி மஸ்ட் சிட் ஸ்டாண்ட் ஓகே வி மஸ்ட் சிட் ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்டாண்டாகவும் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் என்ன மிஸ் ஆல்ரெடி இப்போ தான் நடக்குது ஓகேவா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணி ஹோம்ஒர்க்காக வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்